ஒரு அரசு ஊழியர் அரசியல் கட்சியில வந்து உறுப்பினராக இருக்கலாமா, அரசியல் கட்சிகள்ல வந்து அந்த அமைப்பில் அவர் பங்கேற்கலாமா, அப்படிப்பட்ட சூழல்ல சட்டம் அதை எப்படி பார்க்கிறது, அது குற்றம் என்றால் என்ன மாதிரியான தண்டனை விதிக்கப்படுகிறது? ஒரு அரசு ஊழியர் அவர் பணியில சேருவதற்கு முன்பாகவே வந்து அவர் மேல ஏதாவது வழக்குகள் இருக்கின்றனவா, அவர் ஏதாவது அரசியல் கட்சியில வந்து ஈடுபாடு கொண்டவரா, உறுப்பினராக இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பரிசீலனை செய்யப்பட்ட பின்னாடிதான் அவர் அரசு பணிக்கு நியமிக்கப்படுகிறார். அவருடைய அடிப்படை சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு அரசு பணிக்கு வரக்கூடிய ஒரு பொது ஊழியர் அவர் வந்து எந்த விதமான பாரபட்சமின்றி நேர்மையாக அரசாங்கம் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில கொண்டு செல்லும் பணியை செய்யறதுனால அதுல ஒரு சார்புநிலை எடுத்துடக்கூடாது. இன சமய மொழி மற்றும் ஜாதி ரீதியான மற்றும் அரசியல் கட்சிகள் ரீதியான கொள்கை ரீதியான முடிவுகளை ஒரு சார்புநிலை எடுத்து அதன் காரணமா மக்கள் பணி தடை பண்ணி போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் அப்படிப்பட்ட பரிசீலனைலாம் பண்ணி அவருக்கு அந்த பணி நியமனம் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அரசு ஊழியர் வந்து வேலைக்கு சேர்ந்த பின்னாடி ஒரு அரசியல் கட்சியிலேயோ ஒரு அரசியல் இயக்கத்திலேயோ வந்து அவர் உறுப்பினராக சேர்வதற்கு அரசாங்கம் வந்து தடை விதிக்கிறது. ஏன்னா அவர் ஒரு சார்புநிலை எடுத்து அதன் காரணமா மக்கள் பணி வந்து, ஏன்னா மக்கள் பணின்னு சொல்லும் போது எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, இல்ல எல்லா கட்சியை சேர்ந்தவங்க இருக்கும் பொழுது ஒரு பாரபட்சமான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் காரணமாக மக்கள் பணி தடை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அது தடை விதிக்கப்படுகிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து 2014 ஒரு சுற்றறிக்கை அனுப்புது தேர்தலுக்கு முன்னாடி. அந்த அறிக்கையில வந்து 1984 அப்போதைய வந்து ஒரு கோட்பாடு விதிக்கப்படுகிறது, ஒரு கொள்கையில் வகுக்கப்படுகிறது. அரசு ஊழியர் வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து அவங்க எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்த சுற்றறிக்கை உத்தரவுல வந்து என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, அரசு பணியாளர்கள் வந்து தேர்தல் பணியில் ஈடுபடும் பொழுது மிக நேர்மையாக எந்த விதமான சார்புநிலை எடுக்காம வந்து பணிபுரியணும், அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய பணி வந்து மக்களுக்கு இது சுதந்திரமான ஒரு தேர்தல், எந்த விதமான குறுக்கீடு இல்லாத ஒரு தேர்தல்ங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்த உத்தரவுல அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதை மீறக்கூடிய அரசு பணியாளர்கள் தேர்தல் சமயங்களில் அவங்க வந்து ரெப்ரஸன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அந்த சட்டத்தின்படி 129 மற்றும் 134A அந்த உட்பிரிவின் கீழாக வந்து தண்டிக்கப்படுறாங்க. அதுல வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு அரசு ஊழியர் வந்து ஒரு தேர்தலுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு பூத் ஏஜென்டாகவோ எந்த வகையிலும் அவங்க செயல்படக்கூடாது, அப்படி அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா ஒரு சார்புநிலை எடுக்கிறாங்க, இல்ல ஒரு கட்சிக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற வகையில வந்து அவங்க வந்து வேட்பாளர்களை வந்து சாதகமா செயல்படுறாங்கன்ற ஒரு சூழல் வரும்பொழுது அவங்களுக்கு 3 மாதம் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படுகிறது. ஒரு அரசு ஊழியர் வந்து அரசியல் கட்சியில வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக இருப்பது 10/10/1949 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒரு கடிதம் அனுப்புது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மாநில தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்புது. அதுல அரசு ஊழியர் அப்படிங்கிறவர் வந்து எந்த விதத்திலும் எந்த அரசியல் கட்சியோடும் சரி எந்த ஒரு இயக்கத்தோடும் வந்து தொடர்பு வச்சுக்க கூடாது, அதுக்கு வந்து சாதகமான நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, உறுப்பினராக இருக்கக்கூடாது, அதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்து நன்கொடை கொடுக்கக்கூடாது, அதை வசூலிக்க கூடாது, அந்த கட்சிக்கு ஆதரவாக வந்து ஆதரவு திரட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய குடும்பத்திலே வந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு சார்ந்து இருக்கிறாங்க, இல்ல அதுக்கு நன்கொடை கொடுக்கறாங்க, அதுக்கு சாதகமா செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் அதை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்க இயலாத சூழல் இருந்தா அரசுக்கு அதை உடனடியாக வந்து அதை தெரிவிக்கணும்னு அந்த கடிதம் குறிப்பிடுகிறது. ஆகவே ஒரு அரசு ஊழியர் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த வகையிலும் ஒரு நிலைப்பாடு எடுத்து சாதகமா செயல்பட்டா சட்டம் அதை அனுமதிப்பது கிடையாது. இது வந்து எந்த வகையில வந்து மத்திய அரசு படி அது குற்றமாக கருதப்படுகிறதுன்னு சொன்னா, சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் ஆக்ட் 1964 ஆக்ட் படி ரூல் 5 படி குற்றமாகவும், மாநில அரசுகள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட் ரூல்ஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் படி அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. இப்ப சமீபத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராம்தாஸ் வந்து அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து ஓய்வு பெற்ற பின்னாடி அவங்க வந்து உடனடியாக அரசியல் கட்சியில சேர்றாங்க, ஆகவே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது, ஏன்னா அவங்க பணியில இருக்கும் பொழுது அது சார்ந்த கட்சிக்கு அவங்க சாதகமா செயல்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஐயம் ஏற்படுற காரணத்தினால ஒரு தடை பிறப்பிக்கணும், அது மத்திய அரசு வந்து ஒரு உத்தரவு போடணும்னு கேட்டிருக்காரு. இது சம்பந்தமான பல விஷயங்கள் வந்து பல தரப்புலையும் அது கேட்கப்படுகிறது. ஏன்னா அரசு ஊழியராக இருக்கவங்க அவங்க சார்புநிலை எடுத்தாங்கன்னா அந்த மக்கள் பணத்தை மக்களுக்கான திட்டங்கள் வந்து ஒருதலை பட்சமாக ஒரு சாரருக்கு போய் சேரணுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இந்த கருத்து ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.